அனைவருக்கும் வணக்கம். இந்த வளமான நல்ல நாளுக்கு நன்றி. நம்ம சேனலை பார்த்துருந்த அனைத்து நண்பர்களுக்கும் புதிய ட்ரேடர்ஸுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம சேனலை எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரேடிங் ஸ்கூல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. இன்ட்ராடே மார்க்கெட்டில் நம்ம பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டி மூலிமே ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து டிப்ஸ் தர்றோம். அதெல்லாம் வந்து நம்ம கால்ஸ் எப்படி எடுக்கிறது, ஆப்ஷன்ஸில் எப்படியெல்லாம் வந்து நம்ம டார்கெட் வைக்கலாம், எந்த மாதிரி ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரோம். டெக்னிக்கல் வைஸாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ஓனர் ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறோம், சரிங்களா. கமாடிட்டிலையுமே நம்ம வந்து மார்க்கெட் இன்டர்டே மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் எப்படி எடுக்கலாம், குரூடாயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர், காப்பர், அலுமினியம், ஜிங்க் மினி எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏதாவது சப்போர்ட் வேணுங்கிற நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கால்ஸ் இன்டர்டே மார்க்கெட்டில் வந்து வேணுங்கிற என் மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஆடியோ போட்டு கேட்டுக்கலாம். அதாவது அக்கௌண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அலைஸ்பில் அக்கௌண்ட் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கால் பண்ணலாம், சரிங்களா. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போய் இப்போ நம்ம பார்த்துருவோம். அதாவது ஓவரலாக வந்து நம்ம சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதாவது என்னோட இது வந்து ஓன் ப்ரிடிக்ஷன், நீங்கள் அப்படியே மார்க்கெட்டில் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுட்டு உங்களோட அறிவு பயன்படுத்தி டேர் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து பை டார்கெட் செல் டார்கெட் கொடுத்துருக்கோம். ஸ்கின் செட் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து அதாவது எப்படி வரும், அந்த கண்டிஷன் எப்படி வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் பண்ணிட்டு நிறைய நீங்கள் வந்து ஓனர் டேர் எடுத்து பழகிங்க, ஓகேங்களா. அதாவது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஃபினான்ஸ் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா 50% செல்லிங் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த 42,240 பேங்க் நிஃப்டி பிலோ செல், நிஃப்டி 17,700 பிலோ, ஃபினான்ஷியல் நிஃப்டி 18,700 பிலோ செல் டார்கெட் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கமாடிட்டியெலாம் வந்து எப்படி இருக்கும், குரூடாயில், மெகா, மினி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து லைவ் மார்க்கெட்டில் பார்த்துக்குங்க. நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% பையிங் வாய்ப்பு இருக்குது. குரூடாயில் பார்த்திங்கன்னா பையிங் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3 டேஸாக பார்த்திங்கன்னா குரூடாயில் பார்த்திங்கன்னா ஹியூஜ் வால்டைல் மார்க்கெட் ஆகுதுன்னா நம்ம என்ட்ரி எடுக்க முடியல, எதுவுமே ட்ரேட் பண்ணலை, சரிங்களா. இன்றைக்கி மார்க்கெட் எப்படின்னு பார்த்துருவோம். கோல்டு மினி, சில்லர் மினி பொறுத்த வரைக்கும் நல்லா வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வால்டைல் ஜாஸ்தி இருக்காது, மார்க்கெட் நல்லா மொமெண்டம் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கோல்டு மினி, சில்லர் மினி எடுத்துக்கங்க. புதுசாக வர்றவங்க அதை எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பையிங் வாய்ப்புகள், மாறக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்க்குறோம். செல்லிங் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்க்குறோம். அடுத்து காப்பர், அலுமினியம். காப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% பையிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அலுமினியம் மினி, ஜிங்க் மினி பொறுத்த வரைக்கும் ஸ்டேம் சதாவது பை தான் எதிர்பார்க்குறோம், சரிங்களா. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கண்டிஷன் எப்படி பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏதாவது சப்போர்ட் இன்டர்டே கால் ஆப்ஷன் வேணுங்கிறவங்க, ஆப்ஷன் பேசிக் கோர்ஸ் வேணுங்கிற நம்ம தொடரலாம், சரிங்களா. சரி ஓகே, மார்க்கெட் நிறுத்தி அதாவது ஆப்ஷன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 1 hourல பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நிஃப்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு டுமாரோ வந்து எக்ஸ்பைரி டே வரதுனால நம்ம பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் பேங்க் நிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் நிஃப்டி பார்த்து வரைக்கும் நேற்று எக்ஸ்பைரி டே முடிஞ்சுது. நேற்று ஜாக்பாட் கால் நம்ம கொடுத்துருந்தோம், அதில் நீங்கள் பார்த்தா தெரியும் நேற்று என்னென்ன பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ். எஸ்டர்டே போட்டு வீடியோ போய் பாருங்கள், போஸ்ட்மார்ட் வீடியோ போய் பாருங்கள், புதுசாக வர நம்பரில் பல வீட்டில் போய் பாருங்கள், இப்போ டைம் க்ரோத் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நிறைய மார்க்கெட் பற்றி, சரிங்களா. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு செல்லிங் வாய்ப்பு இருக்கும். அதாவது 42,250 பிலோ போகிறத நம்ம செல் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,300 கால் ஆப்ஷன் எடுத்து வைக்கலாம், சரிங்களா. 42,300 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க பேங்க் நிஃப்டியில். சாரி, 42,300 புட் ஆப்ஷன் எடுக்கலாம். நான் பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து 42,290 பிலோ போகிறபோது நீங்கள் 42,300 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. 183 இருக்குது. இது வந்து அடுத்த மணி எடுத்துருக்கேன் நான். அடுத்த மணி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ப்ரீமியம் கிடையாது, சீக்கிரம் ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ஒரு பையிங் ஸ்ட்ரென்த் எதிர்பார்க்குறோம். அதாவது 183 இருக்குது மார்க்கெட் இருக்குது. 200 எப்போ போகிறது நீங்கள் ஸ்ட்ராங் பை எடுத்துக்கலாம். அது 250 போகிறத எடுத்துக்கோங்க. 250 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 அதிகபட்சம் ஒரு 600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு. ஒரு 290-300 பாயிண்ட் அளவுக்கு இதிலே ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு ஒரே ப்ரீமியம் எடுத்துக்கங்க. அதே அடிக்கடி நீங்கள் ஸ்டைக் ப்ரைஸ் மாற்ற வேண்டாம். இந்த அடுத்த மணி எடுத்துகிறபோது உங்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு செல்லிங்கிற போது 42,300 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். கடைசிக்கு 100 பாயிண்ட் அளவுக்கு டார்கெட் நாம் இன்றைக்கி புக் பண்ண முடியும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம், சரிங்களா. அடுத்து நிஃப்டி பார்க்குறோம். நிஃப்டி மார்க்கெட் பார்த்து பையிங் பேங்க் நிஃப்டி பை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பையங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42,400 எப்போ போகிறது நம்ம பை எடுக்க முடியும். 42,400 எப்போ போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42,300 கால் ஆப்ஷன் எடுத்துக்கங்க, அடுத்த மணி எடுத்துக்கங்க. அடுத்து நிஃப்டி பார்க்குறோம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பார்க்குறோம். நிஃப்டி பற்றி பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் சொன்னதாக ஒரு செல்லிங் ஒரு பையிங், ஒரு செல்லிங் ஒரு பையிங் அப்படிங்கிறத மார்க்கெட் எஸ்டர்டே அப்படி இருந்திருக்கு. இன்றைக்கி எப்படிங்கிற பார்க்குற போது ஸ்ட்ராங் செல்லிங்கு 17,670, சரிங்களா. 670 கீழே போகிறது நம்ம செல் எடுக்கலாம். அப்படி போகிறது உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் எடுக்கலாம் அப்படி பார்க்குற போது 17,700 புட் ஆப்ஷன் எடுக்கலாம். நேற்று எக்ஸ்ட்ரா 17,700 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். 7 புட் ஆப்ஷன் என்ன ப்ரைஸ் இருக்கும் பார்த்தா 67 ரூபாயில் மார்க்கெட் இருக்குது, சரிங்களா. அது பார்த்து உங்களுக்கு 88-90 ரூபீஸ் போகிறது எடுத்துக்கலாம். 4,700-5,000 ஒரு லாட்டுக்கு ப்ரீமியம் வரும். 5,000 இந்த போதும் ஒரு லாட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதிகபட்ச டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90-100 நம்ம பே பண்ணுற போது இந்த ப்ரைஸை 125-150 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதிகபட்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 பாயிண்ட்ங்கிற போது ஒரு 3,500 ஒரு லாட்டுக்கு நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 150 வரைக்கும் போகிற கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 14700 புட் ஆப்ஷனாக சரி, 14300 பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் சரி, ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி வச்சுங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிஷன் கரெக்டாக வரும் எடுத்துக்கலாம். எல்லா நேரம் ட்ரேட் பண்ண வேண்டாம். அதாவது உங்களுக்கு 9:15 to 10:15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 11 o'clock எபோவ் வந்து நான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக மூவ்மெண்ட் எந்த இடத்துல போகும்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ எடுத்துக்கலாம். 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறோம் நல்லா தெரியும் உங்களுக்கு. 1 hour வச்சுருக்கேன், 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கு பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று எஸ்டர்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பையும் ஒரு செல்லிங் அப்படி தான் இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் மூவ் கொடுத்து ஒரு பை மூவ்மெண்ட் தான் மார்க் கொடுத்துருந்துருக்கு. இன்றைக்கி எப்படின்னு பார்க்குறது, ஒன் சைடாக மூவ்மெண்ட் போகுமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதாவது ஒன்லி கால் புட் சைடு போகுமா கால் சைடு போகுமா உங்களுக்கு தெரியல. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி புட் சைடு வாய்ப்பு இருக்குது அப்படி எதிர்பார்க்குறோம். புட் ஆப்ஷன் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாளைக்கு. எகைன் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப எகைன் பையாக வாய்ப்பு இருக்குது. ஒரு செல்லிங் போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் தான் மார்க்கெட் பையாகும். இன்றைக்கி நாளைக்கு ஒரு புட் ஆப்ஷன் வாய்ப்பு அதிகமாக எதிர்பார்க்குறோம் சரிங்களா. சரி ஓகே, கமாடிட்டி பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். கமாடிட்டி பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லிக்கிறது அதே மாதிரி தான். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுட்டு லைவ் மார்க்கெட் கண்டிஷன் வந்தால் எடுங்க. அதாவது எல்லா நேரமும் ட்ரேட் பண்ணாதீங்க, வால்டைல் ஜாஸ்தியாக இருக்கும். மார்னிங் செஷனோட ஈவினிங் செஷன் வால்டைல் அதிகமாக இருக்கும் கமாடிட்டி பொறுத்த வரைக்கும். அதனால் காலையில் தொட்டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் கமாடிட்டி பண்ணுறது ட்ரேடிங் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஈவினிங் 6:00 to 9:30, 10:00 வரைக்கும் பண்ணுற ட்ரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்லாம் நிறைய ஓப்பன் ஆகும், நிறைய கண்ட்ரீஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், வால்டைல் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்னிங் செஷன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு சில மினிமம் ப்ராஃபிட் எடுத்து பழகிங்க கமாடிட்டியில். நேச்சுரல் கேஸ் கூட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பையிங் மூமெண்ட் மாறிடுச்சு சரிங்களா. 205 வரைக்கும் அதிகமாக டார்கெட் எதிர்பார்க்குறோம். குடாயில் பார்த்திங்கன்னா 6800 வரைக்கும் எதிர்பார்க்குறோம். எகைன் பார்த்திங்கன்னா மாடு செல்லிங் எதிர்பார்க்குறோம். அடுத்து கோல்டு சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு பையிங் இருக்குது, இன்றைக்கி வாய்ப்பு வந்து எடுத்துக்கலாம். காப்பர் பண்ணுற ட்ரேடர்ஸ் எஸ்டே பார்த்திங்கன்னா காப்பர் நல்ல மூமெண்ட் வந்து நம்ம கொடுத்த டார்கெட்லாம் அச்சீவ் ஆகிடுச்சு எஸ்டே. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் காப்பர் பையிங் எதிர்பார்க்குறோம் சரிங்களா. தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது வீடியோ பிடிச்சி உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்கும், நிறைய பேருக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். அதாவது பற்றி கைடன்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தது விருப்பம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்த ப்ராஃபிட் வீடியோலாம் சந்திப்போம். தேங்க்யூ, வெல்கம்.